பேச வந்திருக்கின்ற எங்களை எல்லாம் வாழ்த்தி எங்களை உற்சாகப்படுத்துவதற்காக வந்திருக்கின்ற அன்பு அண்ணன் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே ஆர் பெரியகருப்பன் அவர்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடமையே கலைஞரின் உள்ளத்தில் மிகுந்திருந்தது. கடமையே என்ற தலைப்பிலே பேச வந்திருப்பவர் கன்னியாகுமரியைச் சேர்ந்த கவிஞர் சீதாராமன் அணித்தலைமை ஏற்று பேச வந்திருக்கிறார். அவளை கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவரோடு இணைந்து பேசி நகைச்சுவையுடன் பேசக்கூடிய நெல்லை முருகன் அவர்கள் பேச வந்திருக்கிறார்கள். அவர்களையும் எல்லோரும் சார்பாக வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பக்கத்தில் ரெண்டு பெண்கள், பெண்கள் இல்லைன்னா அந்த பேச்சு வந்து சுவாரஸ்யமாக இருக்காது. எங்கள் பேச்சை கேட்குறதுக்கு ஆர்வம் இல்லாட்டாலும் பெண்கள் பேச்சு எப்படி பேசுகிறாங்கன்னு கேட்குறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க, அது இயல்பு. அந்த வகையில் பார்த்தா பல நாள் பட்டினி கிடந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அப்படி பேச்சை பார்த்தீங்கன்னா அப்படி அனல் தெறிக்கிற மாதிரி பேச்சு இருக்கும். அவர் தான் சொல்லரசி மலர்விழி அவர்கள், கருணை உள்ளந்தான் என்று பேச வந்திருக்கிறார்கள். அவரோடு இணைந்து பேசுவதற்கு மங்கையர்க்கரசி, நாகர்கோவில் மங்கையர்க்கரசி வந்திருக்கிறார்கள். இப்போது பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிடும், இனி நேரம் எடுக்க நான் விரும்பலை. ஏன்னா எனக்கு தெரியும் பல இடங்களில் அனுபவப்பட்டிருக்கோம், கொஞ்சம் அப்படி பார்த்துட்டே இருப்போம். ஆண்கள்லாம் இருப்பாங்க கண்டிப்பாக தெரியும். கடைசி வரைக்கும் இந்த பெண்கள் பொம்பளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஒருத்தி எழும்பிச்சான்னு வைங்களேன் அவள் போகமாட்டான், சிக்னல் கொடுப்பா ஏம்பா, உடனே அங்கே கொத்து கொத்தாக கூட்டிகிட்டு கொண்டு போயிடுவாங்க. அதனால் பெண்கள் இந்த கூட்டத்தில் இந்த பேச்சை ரசிக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் தான் ரெண்டு பெண் பேச்சாளரை கூப்பிட்டு வந்திருக்கோம். உண்மையிலே எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் கடமையிலே என்னை பொறுத்த வரைக்கும் நான் கட்சிக்காரன் அல்ல, எந்த கட்சிக்காரனும் இல்லை, ஒரு கல்லூரியுடைய முதல்வர். கடமையில் சிறந்த ஒரு தலைவனை, ஒரு முதலமைச்சரை என்பதை வயதில் இதுவரை நான் கண்டதே இல்லை என்பதை இந்த மேடையிலே தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 100 தலைவர்கள் இருந்தாலும் நம் கலைஞர் போல அது ஆகிடுமா? 100 தலைவர்கள் இருந்தாலும் அது கலைஞர் போல அது ஆகிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நம் தளபதி போல இங்கு யார் வருவார்? ரத்தத்தையும் தந்தாலுமே அவர் தியாகத்தை தலைவர்கள் இருந்தாலும் கலைஞர் போல அது ஆகிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நம் தளபதி போல யார் வருவார்? மலைவையில் பார்க்காமல் பார்த்தார் வேலை, வெள்ளத்தில் நின்று பார்த்தார் மக்களை. அவர் போல இனி ஒரு தலைவரும் இங்கு வருவார், அவர் போல இனி இங்கு எந்த தலைவர் வருவார்? நடமாடும் கலைஞர் தளபதிதானே. 100 தலைவர்கள் இருந்தாலும் நம் கலைஞர் போலவே யார் வருவார்? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நம் தளபதி போலே யார் வருவார்? இப்ப கைத்தட்டணும் என்று இதோடு என்னுடைய பேச்சை முன்னுரையை நடத்தி கொண்டு நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அதனால் தான் 4 பேச்சாளர்களும் நல்ல பேச்சாளராக கூப்பிட்டு வந்திருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க பேசும்போதெல்லாம் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். உடனடியாக கலைஞருடைய நெஞ்சில் அதிகமாக நிறைந்தது கடமை உணர்வை, கடமை உணர்வு என்று பேச வந்திருக்கின்ற கவிஞர் சீதாராமன் அவர்களை இங்கே பேச அழைக்கிறேன் உங்களுடைய பலத்த கரைகளோடு. முத்தமிழின்
மூத்த புத்திரனாக பைந்தமிழுக்கு பத்தரை மாற்றாக உற்று பார்க்கும் இடமெல்லாம் உதய கிழக்காக வெள்ளி விழா கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த கலைஞர் தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய வரவேற்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான பட்டிமண்டபத்திற்கு, இந்த பட்டிமண்டபத்தை கண்டு ரசிக்க வருகின்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் அருமையாக ஒரு சிறப்புரை வழங்கிய ஆளூர் ஷா நவாஸ் அவர்கள் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் கண்மணிகள் அத்தனை பேருக்கும் இந்த இன்னிசை பட்டிமண்டபத்தின் சார்பிலே என்னுடைய நஞ்சார்ந்த நன்றி கலந்த உளமார்ந்த ஆன்மபூர்வமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, சொல்லுங்க. நல்ல தலைப்பு, அது ஒரு அருமையான மேடை. நீங்களும் சொன்னீங்க, நம்முடைய அருமை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் சொன்னார்கள், இந்த காரைக்குடி மேடையில் பேசாதவர்கள் பேச்சாளர்களே இருக்க முடியாது என்று. எனவே கன்னியாகுமரியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய இந்த சீதாராமன் இன்றுதான் முதல் பேச்சாளனாக பிரகடனப்படுத்தப்படுகிறான். தட்டுங்க, கை தட்டுங்க. ஆமாம், கேட்டு கேட்டு வாங்க. ஆமாம், ஏன்னா நான் இன்னைக்கு தான் முத முத காரைக்குடி இந்த மேடையில் பேசுகிறேன். அப்படிதானே? ஆமாம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் ஒரு கல்லூரி முதல்வர், அதனால் நீங்கள் என்ன கட்சிங்கிறத சொல்ல மாட்டீங்க. ஆனால் எனக்கு கழகத்தின் மிக உன்னதமான கருத்துக்களை சொல்லித்தந்ததே நீங்களாகும். ஆனால் உங்கள் அரசு தட்டுங்க, தட்டு தட்டு. இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டாங்களா? ஆ, இல்லை, சொல்லணும் இல்லையா ஐயா? ஆமாம், அருமையாக கலைஞர் சங்கம், தமிழ் சங்கம். இவரை சொல்லணும் ஒரு வார்த்தை, சொல்லி ஒரு வார்த்தை. நமது முன்னாள் எம்பி திரு வசந்தன்கோ வசந்தகுமாருடைய தம்பி 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 அவ்வளோ போதும் தம்பி, அதாவது சித்தப்பா பெரியப்பா மக்கா அப்படி சொல்லுவாங்க, சொக்காரன். ஆமாம், ஒரு சரி அது இருக்கட்டு. இப்போ நம்ம முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களிடம் மிகுந்தது கருணை உள்ளமே கடமை உள்ளமே. கருணைக்கும் கடமைக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? என் மனைவி எனக்கு சாப்பாடு தாரது கடமை, என் கொழுந்தியா எனக்கு காப்பி ஊத்தி தாரது கருணை, நீங்க உங்க பொண்டாட்டி சேலையை துவைச்சு கொடுப்பது கருணை. அது ஒரு கருணை இல்லை தானே? ஆமா, அது கருணை இல்லை, அது அடிமை. அடிமை என்னையா? கழகம் நல்ல கழகம், கழகம் நல்ல கழகம், நம் திராவிட முன்னேற்ற கழகம், அது திறப்பணி என்று தொடர். நான் ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தேன், பாட்டு பாடினா ரசிக்காங்களான்னு. பாட்டு பாடுறதுக்கு ரசிக்கல, கலைஞருடைய கழகத்தை சொல்லுகிற பொழுது ரசிக்கிறார்கள். கழகத்தின் பெருமைகளை கலைத்துறையில் பேசினால் கூட கைத்தட்டுவார்கள் இந்த தமிழகத்திலே. கலைஞரை சொல்லாம ஒரு பேச்சாளன் இலக்கியத்தை சொல்ல முடியாது. அங்கே கை தலையாட்டினா போதாது, அந்த சகோதரி தலையாட்டிட்டு இருக்காங்க, கைத்தட்டணும். அதான் சொன்ன அரச தமிழுக்கு ஆசனம் நீ கலைஞரே, அரச தமிழுக்கு ஆசனம் நீ, அகில உலக தமிழுக்கு ஆண்மை கொடுத்த ஆயுத எழுத்தினி அடிக்கைய. அது மட்டுமல்ல, திருநங்கைக்கு திருநாமம் சூட்டிய தாய் தமிழ். இதுல என்னன்னா, ஒவ்வொரு பேச்சாளரும் எங்களை மாதிரி பட்டாங்களா பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே தான் ஆரம்பிப்போம். ஆனா அதுல இதுவரைக்கும் எத்தனை நூற்றாண்டுகள் நம்ம பேசினாலும் திருநங்கை அவர்களே நீ பேசியிருக்கமா? ஆனால் முதல் முதலாக ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் ஒரே வார்த்தையால் பேசினார் பாருங்க, என் உள்ளத்தின் ஓவியம்மாய் ஒளிந்திருக்கும் என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே அப்படி ஒத்த வார்த்தையில் அத்தனை பேரையும் அப்படி சுண்டி இழுத்தார் பார்த்தீங்களா? அந்த இதைத்தான் சொல்றார், திருநங்கைகளே. கைம்பண்ணுக்கு பொட்டு வைத்த தகப்பன் தமிழ், நீ கைம்பண்ணுக்கு பொட்டு வைத்தவன்,
கைம்பண்ணுனா இங்கிலீஷ்ல பேசாதீங்க, தமிழ்ல பேசுங்க. கைம்பண் அதாங்க கலைஞர் தந்த தமிழ். அப்ப விதைவைனா தமிழ் கிடையாதா? அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது என்பதற்காக தமிழுக்கே கற்பு தந்த சிங்கம் கலைஞர். விதைவை என்றால் அதற்கு புள்ளி வைக்க முடியாது பொட்டு. கைம்பெண் என்று சொன்னால் இரண்டு பொட்டு வைக்கலாம். அந்த பொண்ணுக்கும் விதவை மரமணம் செய்ய வேண்டும் என்று அடித்து சொன்னவர் கலைஞர். வள்ளுவனை நிமிர்ந்து நிற்க வைத்த குரல் காவியம் நீ. அது உங்க ஊர் தானே? அடுக்கு மொழிகளில் படுக்கை கொண்டிருந்த உன் புலமையால் தான் கலைஞரே, அடுக்கு மொழியில் படுக்கை கொண்டிருந்த உன் புலமையால் தானே மூளை முடுக்கெல்லாம் இலக்கியம் நடந்தது. கை தட்டுங்க, நான் எவ்வளவு மூச்சு முட்டிட்டு இருக்கேன். மத மத வரியின் தீயணைத்த ராமானுஜன் நீ, சாதி கரங்களை முடமாக்கிய சமத்துவ புறம் நீ, அரசியல் வரலாற்றின் ஒரே ஒரு வல்லினமே, ஒரு நூறு புறநானூறுகள் நினைத்தாலும் உன் போராட்ட களத்தை எந்த பரணிகளாலும் பாடிட முடியாது. அரசத்தமிழின் ஆசனம் நீ கலைஞரே. மீண்டும் சொல்லுகிறேன், அரச தமிழின் ஆசனம் நீ, அகில உலகத்திற்கு அரசியலின் சாசனம் நீ. இனி நீங்க கை தட்டுன்னு சொல்ல வேண்டாம், அவங்க தட்டிடுவாங்க. முடிக்கும் போது தட்டிடுங்க, இல்லைன்னா உசுர வாங்கிடுவாரு. சரி, நம்ம ஆளூர் சா நவாஸ் அவர்கள், அவர்களை எனக்கு தெரியும், அவர்களுக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா அடிகளாருடைய வலதுகரம் நான். அடிகளார் உங்களுக்கு தலைப்பாகை கட்டுகிற பொழுது பின்னால் நின்றவன் சீதாராமன். எப்பவுமே சீதா பின்னால தானே ராமன் இருப்பார். அடிகளாருக்கு அந்த ஆலோசனையும் கூறப்பட்டது. இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? கடமையா கருமையா? ஆமா, உங்க கடமையை செய்யுங்க. ஆமா, கடமைக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் தான் இருக்கு. இவங்கெல்லாம் உட்கா, ஆனால் உண்மையில் பாராட்டணும். நானும் பல மந்திரிகளை பார்த்துருக்கோம். எனக்கு புத்தக வெளியீடுக்கெல்லாம் நிறைய மந்திரிகள் வந்தாங்க, மாண்புமிகுக்கள் வந்தாங்க, பலவர்கள்லாம் வந்தாங்க. ஆனால் ஒரு அமைச்சர் வந்து நான் மேடையில் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு நண்பர் ஓடி வந்து உங்களுக்கு டவல் போடணுங்காரு. அமைச்சர் சின்ன குழந்தை மாதிரி, எனக்கு வேண்டாம், நான் போடணும் ஓடிட்டு இருக்காருயா. சில கட்சிக்காரெல்லாம் அமைச்சரே 50 தொண்டனுக்கு 1000 டவல் வாங்கி கொடுத்து போடுங்க. இதுதான் கழகம். கழகம் நல்ல கழகம், நம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும். திராவிட முன்னேற்ற கழகம், அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும். கழகம் நல்ல கழகம், கள்ள குடி கண்டு கன்னி தமிழ் வந்து உள்ளம் குடி கொண்ட கழகம், வில்லும் வாளுமின்றி வெல்லும் திறம் கொண்டு வெற்றி பல கொண்ட கழகம். கழகம் கழகம், அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும். இது திராவிட முன்னேற்ற கழகம், அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும். தென்னர் சமுதாயம் இன்னல் உறும்போது தன்னையே தந்த கழகம், முன்னர் நமையாண்ட மன்னர்களை வீழ்த்தி முன்னேற்றம் கண்ட கழகம், என்று மனமையை எதிர்க்கின்ற கழகம், இன்று மாநில சுயாட்சி கழகம். தட்டு நீ அடிக்கடி என்ன, ஒரு 4 நிமிஷம் தான் இருக்கு. 4 நிமிஷம் தான். இப்போ இதுதான் ஏன் கடமை? ஒன்னே ஒன்று நினைச்சு பாருங்க, ஒரு மாநிலத்துக்கு சுயாட்சி என்ற ஒரு வார்த்தையை பிரசவித்த பேரு பார்க்காத தாய் கலைஞர். ஒரு மாநிலத்துக்கே சுயாட்சி என்கின்ற உணர்ச்சி தந்த தமிழன். தாய்மார்கள் நல்லா கைத்தட்டேன் அண்ணா. ஏன் தட்டண்ணா? உங்க எல்லா வீட்லயும் டிவி இருக்கா? கலைஞர் டிவி இருக்கா? இருக்கு இருக்கு. அப்படி ஒரு பொய் சொல்லலாம், இல்லை நீங்கள் உண்மையை கூட சொல்லலாம். ஒன்றுங்க, ஒரு மனிதனுக்கு மனிதாபிமானங்கிறது என்ன தெரியுமா? பந்தாவுக்கு மகுடம் சூட்டிட்டு என்னுடைய மகுடத்தின் மணிகளை சொல்கிறதுல இல்லை. அத்தியாவசிய தேவை எது? கலைஞர் மட்டும் முதல் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் முதல் நிலை பட்டதாரி கல்வி கடன் தராவிட்டால் என்னுடைய மூத்த மகள் இன்ஜினியராக ஆயிருக்க முடியாது. முதல் பட்டதாரி கல்வி, எல்லோருக்கும் கல்வி, எஸ்எஸ்எஸ் ஸ்கீம் ஒன்று சட்டத்தில் இருந்து நடைமுறையில் இல்லை. எல்லோருக்கும் கல்வி என்பதை அன்னைக்கு க
கன்னியாகுமரி மாவட்டம் மூலம் முடுக்கெல்லாம் பட்டதாரியாக இருக்கலாம், படிச்சிருக்கலாம் போட்டு, ஆனால் மேல் படிப்பு படிக்கக்கூடிய தகுதி பொருளாதாரத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது. அதை அடித்து உடைச்சது கலைஞரையா தட்டு கேட்க. எல்லோருக்கும் கல்வி என்பதை கடமையாக கொண்டவர் யாரு? கலைஞர். அதாவது கை கட்டி இருந்த தகப்பனை எல்லாம், தகப்பனுடைய மகனை எல்லாம் கை கட்டி ஐடி பார்க்கிலே வேலை பார்க்க வைத்த பெருமை பெரு கலைஞருக்கு உண்டு. ஆமாம். என்ன என்ன கலைஞர் என்ன பூதா, நம்ம கலைஞர் டிவியாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு குடிசை வீட்டு வீடுகளிலும் டிவி பார்க்க ஆசையாக இருப்பாங்களே அப்படின்னு நினச்ச ஒரு அடிப்படை அத்தியாவசிய மக்களின் அடிப்படை உணர்வை கண்டுபிடித்தவர் கலைஞர். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகில் ஓலை குடிசை கட்டி, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயரு வைத்தார், பொன்னான உலகென்று பெயரு வைத்தார். இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும், நெஞ்சமுண்டு நேர்மை கொண்ட ஒரு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அந்த நேரம் யாரால வந்துன்னா, முத்தமிழறிஞர் கலைஞர் குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்து காங்கிரீட் வீடுகளை கட்டி கொடுத்தவர். கலைஞர் ஏன் முத்தமிழ் காவலர்? ஏன் சொன்னாங்க முத்தமிழ்னா என்ன? ஆமா, முத்தமிழ்னா என்ன? இயல், இசை, நாடகம். நானும் ஒரு 50-60 நாடகம் எழுதி ஏக்கி நாடகம் நடத்திட்டு இருந்திருக்கோம். இயல், இசை, நாடகம், இசை, அவங்க ரெண்டு பேரும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முன்னணி இசை கலைஞர்கள். இயல் பேச்சாளர்கள் மூணு தமிழ் தானே. எங்கள் தங்க சினிமாவுக்கு வாலி பாட்டு எழுதிட்டு இருக்காரு. ஒரு லவ் சீன் பாடல், காதல் பாட்டு, பல்லவியில முதல் வரி எழுதுறாரு. என்ன, நான் அளவோடு ரசிப்பவன் பாட்டு எழுதிட்டார் வாலி, முதல் வரி எழுதியாச்சு. அடுத்த வரி, அடுத்த வரி கற்பனை வரல பாருங்க, வெத்தில போட ஆரம்பிச்சிட்டாரு. வெத்தில போட, நான் அளவோடு ரசிப்பவன், நான் இளவோடு இருப்பவன், அந்த எதுகமோன வருமா வரல. இப்ப கலைஞர் உள்ள வர்றாரு. இப்போ என்ன பாட்டு எழுதியாச்சா? ஆமாம், ஒரு வரி எழுதியிருக்காச்சா, அதுக்கப்புறம் அடுத்த வரி வரி இல்லை. என்ன எழுதியிருக்கா? நான் அளவோடு ரசிப்பவன். அதுக்கப்புறம் வரி வரல பார்த்துட்டு நான் அதுதான் வெத்தில போட்டுட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். உடனே கலைஞர் கொடுக்குறாரு பல்லவிக்கு ரெண்டாவது வரியை, எதையும் அளவின்றி கொடுப்பவன். ஒருவனை ஒரு கொடை வல்லல் இன்னார் என்பதை அங்கீகரிக்கப்பதற்கு காரணம் கூட கலைஞர். பொது அரசியலுக்கு வாங்க. ஏன் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும்? நீங்க பாருங்க, என்ன குமரியனுங்க தம்பி கழகத்தை பற்றிய பேசாரு நினைக்காங்க. எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம். தட்டுங்க கையி. ஆமா, ஒன்று நல்லா நினைக்கணும். இந்த காலத்தில் பெருந்தலைவர் காமராஜருக்கு பேரை சொல்லி நிறைய அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்டார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் கட்டி வைத்த பழைய பள்ளிக்கூடத்திற்கு வெள்ளை கூட அடிக்கவில்லை. நிறையவர் மகாத்மா காந்திக்கு பேரை சொல்லி நிறைய கட்சிக்காரர்கள் ஓட்டு கேட்டார்கள். ஆனால் இன்னொரு காந்தி கனவு கண்ட ராமராஜ்யத்தை, எந்த சுயராஜ்யத்தையும் யாரும் அதன் தடத்தை கூட போடவில்லை. நிறைய பேர் இப்போ இசக்கியம்மனை, சொல்லமாடனை, மாரியம்மனை, முத்தாரம்மனை, ஐயப்ப சாமி எல்லாம் கடவுளுக்கு பேரை சொல்லி ஓட்டு கேட்க வந்திருக்கா? ஏ, மனிதனுக்கு துரோகியாக இருப்பவனை மன்னிக்கலாம், ஆனால் இறைவனுக்கு பெயரை சொல்லி ஓட்டு வாங்கக்கூடிய இறை துரோகியை கடவுள் மன்னிக்க மாட்டார், மன்னிக்க மாட்டார். அடிக கைய, நான் ஒரு இந்து, நான் ஒரு பிரம்மசக்தி குலதெய்வத்தை சார்ந்தவன். எங்க குடும்பம் எல்லாம் சொக்காரமாக அப்படிதான். ஆனா நீ என்னடா சொல்லி நான் ஓட்டு போடணும்? உனக்கு இந்துவா பிறந்தவன் பிஜேபி தான் ஓட்டு போடணுமா? ஏ பிஜேபி காரா, நீ முக ஸ்டாலினை விமர்சனம் பண்ணுவதற்கு ஒரு முடிய அளவுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது, கிடையாது. ஏ, நீ சாமி கும்பிடு, விரதம் இரு, நீ சாமிக்க பேரை சொல்லி ஓட்டு வாங்கினீ,
ஆனா இன்னைக்கு சுசீந்திரத்துல கன்னியாகுமரில எல்லாம் ஒவ்வொரு அறநிலைய துறை தேவஸ்தான கோயில்கள்ல ஒரு அறை இருந்திருக்கு, நமக்கு தெரியாது. என்ன அறைன்னா பழுதுபட்ட பூஜை பொருட்கள், பழுதடைந்த சிலைகள், இவைகளை எல்லாம் ஒரு கிடங்குக்குள் கிடோனுக்குள் வைப்பதற்கு ஒரு அறை கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்திலிருந்து. ஏ பிஜேபிக்காரா, ஏ சொல்லமாட துரோகி, ஏ எசக்கியம்ம துரோகி, ஏ இயேசு துரோகி, நீ இத்தனை நாள் ஆண்டிய ஒரு நாளாவது இந்த அறை இருக்குமிடம் உனக்கு தெரிந்ததா? ஆனா பகுத்தறிவு பேசிய மு க ஸ்டாலினுக்கு தெரிந்தது, அறை அடைக்க பயன்படுத்தப்பட்டது. இது ஏன்? எனவே கலைஞருடைய கடமைதான் ஒவ்வொரு விடியலையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று கூறி முடிச்சிடையா? நான் கன்னியாகுமரியில இருந்து 8 மணி நேரம் பயணம் செய்தனே. அப்படின்னா படிப்பு முடிஞ்ச பிறகு இங்க உட்கார வச்சுட்டு போறேன், விடிய வரைக்கும் அவங்கவுங்க வீட்டுல போய் 5-5 நிமிஷம். எனவே கொள்கை என்றால் திராவிடம் காட்டும் தலைவன் உண்டு இங்கே. கொள்கை என்றால் திராவிடம் காட்டும் தலைவன் என்று எல்லோரும் எல்லாவற்றையும் சொல்லி ஓட்டு கேட்டு எதையும் செய்யவில்லை. ஆனால் தமிழை சொல்லி பிழைப்பு நடத்துகிறான் என்ற எதிர்கட்சிக்காரர்களுக்கு சவாலாக இந்த உலகத்திலே சிவபெருமான் தலைமையேற்ற தமிழ் சங்கம் கூட சாதிக்காததை நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் செம்மொழி என்ற ஒன்றை உருவாக்கி தமிழுக்கு அங்கீகாரம் கொடுத்தார். இதுதான் சொன்னதை செய்வது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப ஆக்ரோஷமா, ஏன்னா 8 மணி நேரம்ல டிராவல் பண்ணியிருக்காரு, எட்டி உதைக்கிற மாதிரி எதிர்கட்சியை உதைச்சிருக்காரு. கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா? இப்படி ஒரு வசனத்தோடு ஒரு படத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் படத்தில் உள்ள வசனத்தை தொடர்த்தார்கள். அது என்ன படம் தெரியுமா? கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா? என்ன படையா? கடமை எப்படி சொன்னீங்கல்ல, கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா என்கிற ஒரு வசனத்தோடு அந்த படத்தை ஆரம்பித்தார். சிந்தியுங்கள், உங்களுக்கு தெரியும். அப்போ நான் பிறக்கவே இல்லை. எங்கள் அப்பா சொல்லுவார், கலைஞர் எழுத வசனம் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, உலகத்திலேயே ஒரு திரைப்படத்தினுடைய வசனத்தை மட்டும் புத்தகமாக போட்டு அதிகமாக விற்பனையான ஒரே புத்தகம் பராசக்தி வசனம் எழுதிய கலைஞருடைய புத்தகம் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது வேற ஒன்றும் இல்லை, புலவர்களுடைய வறுமையை சொன்னார். தமிழ் புலவர்கள் வறுமையில் இருந்திருக்காங்க அந்த காலத்தில். ராமச்சந்திர கவிராயர்னு ஒருத்தர், அவர் தான் வறுமையில் எழுதினார் இந்த கடவுள். என கலைஞரே சிவபெருமான் தான் கலைஞரே. கலைஞருடைய பேர் என்ன தெரியுமா? அவருடைய இயற்பெயர் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்திங்கிறவரு சிவபெருமானுடைய இன்னொரு அவதாரம். ஆனால் அவர் கடவுளுக்கு எதிரி அல்ல. அதனால தான் ஒரு நாள் சொன்னார், கடவுளை ஒரு பத்திரிகாரன் கேட்டான், உங்களுக்கு கடவுளை பிடிக்காதோ? கடவுளை எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்பது முக்கியமல்ல, கடவுளுக்கு பிடிக்கும் வகையில் இந்த கருணாநிதி நடந்து கொள்கிறானா என்பதுதான் முக்கியம் என்று பதில் சொன்னார். வறுமையில் அந்த புலவர் எழுதியிருக்காரு, கல்லை காய்ச்சி கல்லைத்தான் மண்ணையும் கல்லையும் சமைச்சித்தான் சாப்பிட்றதுக்கு சொல்லி கொடுத்தானா அந்த கடவுள்? கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா? இல்லை பொன்னைத்தான் இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா? இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா? அல்லைத்தான் ஆரைத்தான் நோவத்தான் ஐயோ பல்லைத்தான் காட்டத்தான் பதுமத்தான் பண்ணினானே. ஒவ்வொருத்தரையும் பார்த்து சாப்பாட்டுக்காக வறுமையில் பல்ல காட்டி காட்டி பிழைக்க வச்சிட்டானேன்னு சொல்லி தமிழ் புலவர்கள் கஷ்டப்பட்ட காலம் ஒரு காலம்,
ஆனால் என்று கலைஞர் அவர்கள் தன்னுடைய பேனாவால் எழுதினாரோ தமிழ் எழுந்து நின்றது. அவர் என்று கையெழுத்து போட்டாரோ தமிழ் மக்கள் எழுந்து நின்றார்கள். அதான் அவருடைய கடமை. அதுதான் அருமையாக சீதாராமன் பேசியிருக்காரு. நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்தினீங்க, அப்படி உற்சாகம் மூடி வருங்க. இப்போ இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு வர்றது சாதாரண ஆள் இல்லை. இவர் என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கணும். அதனால் மிகச்சிறந்த தமிழ்நாட்டிலே ப்ளஸ் டூ 10ஆம் கிளாஸ் படிக்கலேருந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. பெரிய பேச்சாளர் ஆகிட்டாங்க. அந்த மலர்விழி தங்கப்பாண்டியன் அவர்கள் உங்களுடைய பலத்த கரவொலியோடு கலைஞருடைய பெருமைகளோடு சிரிக்க சிரிக்க பேச வந்திருக்கிறார்கள். வானம் ஒன்று வையம் ஒன்று, வாழ்க வாழ்க எங்கள் தேசம் என்று. ஜாதிகள் வேறு, சமயங்கள் வேறு, பாஷை வேறு, மக்கள் பண்பு ஒன்று. வெவ்வேறு வேர்கள் கூடும் எம் மண்ணிலே, வெவ்வேறு கிளிகள் பேசும் எம் காற்றிலே. கீதை பைபிள் குர்ஆன் எல்லாம், கீதை பைபிள் குர்ஆன் எல்லாம் எமது தாய்க்கு பொது வேதமாகும். இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கின்ற சிம்மாசனத்தில் அமர்ந்த சிங்கமே, சேதாரம் இல்லாத தங்கமே, கண்ணாடி போட்ட கலாமே, கருத்து போகாத முலாமே, சூரியனின் சீதனமே, சுந்தர தமிழ் வாகனமே, கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போக செய்வது உங்கள் விந்தை, இரவெல்லாம் கண் விழித்து தீர்ப்பு சொல்வதிலே நீங்கள் ஒரு ஆந்தை. பொம்பளை பேச விட்டாலே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி தூக்கி குளிக்குள்ள போடுறா? சற்றே சரிந்த பார்வை ராயல், சைடிலிருந்து பார்த்தால் அண்ணன் சிவாஜி கணேசன் சாயல், கொஞ்சம் தமிழின் திறம் நீங்கள் கொக்கோ கோலா நிறம். ஆமா, நீங்க சிரிங்க, நீங்க ரொம்ப கலர்ல இருக்கீங்க. இந்த பட்டிமன்ற உலகத்திலேயே தேர்தலை நடத்தப்படாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்கள். உங்களுக்கு சட்டமன்றங்கள் கிடையாது, ஆனால் பட்டிமன்றங்கள் உண்டு. அதுல நாங்களும் அப்பப்போ உண்டு. ஆமா, உண்மையிலே உண்டு. சட்டமன்றங்கள் கிடையாது, உங்களுக்கு கிடையாது. சட்டமன்ற வாசல்ல ஒரு டீ கடையா வச்சிருப்பேன். திருவாரூர் தேரழகு, திருவிடை மருதூர் தெருவழகு, ஸ்ரீரங்கம் நடையழகு, வேதாரண்யம் விளக்கழகு, கும்பகோணம் கோயில் அழகு, காரைக்குடிக்கு நம்முடைய ரசிகர்கள் தான் அழகு என்பதனை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும். அப்படி இந்த இடத்திலே பட்டிமன்றம் நடத்தும் நடுவரும் அழகுன்னு சொல்லிருக்கலாம். ஆமா, நீங்களும் அழகத்தான் இருக்கீங்க. உண்மையிலே தமிழகத்திலே எத்தனை குடி இருந்தாலும் காரைக்குடிக்கு அது ஈடாகாது என்பதனை சொல்லிக்கொண்டு, கண்ணதாசன் காரைக்குடி பேர சொல்லி ஊத்தி குடி, குண்ட குடி மச்சான போல் பார போறேங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க தொல்லைங்க இல்லா இடம் கரைக்குடி தானே, இந்த இடம் இல்ல இந்த அந்த இடம் தானே. மேற்கு தலைவர்களை குடிக்கிறாரு, சித்தாறு பொண்ணுங்க கட்டி பிடிக்கிறாரு. இயக்குனர் இந்த பாரு மயங்குறான் என்பது ஒரு பாம்பு. ரோட்டு கடையில மனுஷன் ஜாலிய பாரு, சேட்டு கடையில மனைவி ஜாலிய பாரு, சேட்டு கடையில மனைவி ஜாலிய பாரு, ரோட்டு கடையில அவனி ஜாலிய பாரு. ரோட்டு கடையில ஜாலியா இருந்தா சேட்டு கடையில சும்மா அப்படி பாடாதுங்க. எல்லோரும் குடித்து விட்டு ஆடினார்கள், ஆனால் ஒரே ஒரு கவிஞர் மட்டும்தான் குடித்து விட்டு பாடினான் என்று சொன்னால் அவர் தான் கவியரசு கண்ணதாசன். அன்னத்தை தொட்ட கைகளிலால் மது இன்னத்தை இனி நான் தொடமாட்டேன், கண்ணத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது மருந்தாமல் விடமாட்டேன்.
கண்ணதாசன் அவர்கள் முதன் முதலையா வெளிநாட்டுக்கு போறார். வெளிநாட்டுக்கு போகும்போது கலைஞர் ஐயாட்ட வந்து, நான் வெளிநாட்டுக்கு போறேன், உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்னு கேக்குறார். உடனே கலைஞர் ஐயா சொல்றார், நல்ல பேரா வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறார். உண்மையிலேயே காரைக்குடிக்கும் கண்ணதாசனுக்கு ஒரு தொடர்பு உண்டு இல்லையா? உண்மையிலே நடுவர் அவர்களே, தமிழை வளர்க்கின்ற நம்முடைய தமிழ் சங்கம் என்பதிலே மிக மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? இந்த தமிழை எப்படி பயன்படுத்தணும் தெரியுமா? கண்ணை போல பார்க்கணும். மற்ற மொழிகளை எல்லாம் கண்ணாடி போல பயன்படுத்தணும். கண்ணாடிய மாத்திக்கிடலாம், கண்ணை மாத்த கூடாது. அதத்தான் சொன்னாங்க, விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், தவறான பேர்க்கு நல் வழி காட்ட வேண்டும். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. எவ்வளவு அருமையா சொன்னாங்க! அதான் கருணை. உண்மையிலே தமிழக அரசியல் வரலாற்றிலேயே கலைஞரிடம் எது மிகுந்ததுன்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. கலைஞர் அவர்கள் தன்னுடைய கடமை உணர்வால் இமயத்தை தொட்டார். எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தன்னுடைய கடமை உணர்வால் இமயத்தை தொட்டார். கருணை உள்ளத்தால் தான் மக்களின் இதயத்தை தொட்டார். அதுதான் உண்மை. நடுவர் கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் தலைவன் ஆகலாம், மூன்றும் இருந்தால் தலைவன் நாளும் கிழமையும் நலிந்தவர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமையும் கலைஞருக்கு இல்லைன்னு சொன்னால் பொருத்தமா இருக்கும். இப்போ கணவனுக்கு மனைவிக்கும் சண்டை வர்றது என்னைக்கு வரும்? சண்டை வரும் 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 ச
ஞாயிற்றுக்கிழமை சண்டை போடுங்க. ஆனா சாயங்காலம் சண்டை ராத்திரி ஆனோட முடிஞ்சிடணும். அதான் கண்ணதாசன் பாட்டு எழுதுவார், சண்டை எப்படி தெரியுமா இருக்கணுமா? தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கேளுடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கூறடா கண்ணா, நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, அதை நீ பிறந்த பின்பு கூற இயலுமா கண்ணா, வளர்ந்த கலை மறந்து விட்டால் ஏனடா கண்ணா, அவள் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. எப்பவுமே ஒரு குடும்பத்துல சண்டை வந்தா முதல்ல சரண்டர் ஆகுது ஆனா தான் இருக்கும்.
அவரால் பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா எங்கள் தலைவிதி என்கிட்ட பேசு அப்படிம்பார். அந்த அம்மா சொல்லும், நான் மானஸ்தி, உங்க கூட சண்டை பேச மாட்டேன் அப்படிங்கோ. கண்ணதாசன் அதுக்கும் தீர்வு வச்சிருப்பாரு. இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபம் இனி வாழ சொல் கண்ணா. அவ்வளவுதான். அந்த மனைவி அருமையா ஒரு பதில் சொல்லும் பாருங்க, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, மனதில் அண்டே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா. அதனால பொண்டாடி சண்டை போடாம இருக்கா, அப்பப்ப அவ பெருமையா பாராட்டணும். பெண்களுக்கு தமிழ்ல பாராட்டணும். பெண்களுக்கு கொஞ்சம் நீதான் கைத்தட்டணும். அவங்க பத்து மணி முடிக்காடி தேவையில்ல, பரவாயில்ல. உங்களுக்கு தர்ற நேரத்தில் நீங்க சும்மா அதை தமிழ்ல பாராட்டணும் அப்படின்னு ஒரு புலவர் என்ன சொல்லி கொடுத்தார். அடிக்கடி சண்டை வராம இருக்குன்னா அப்பப்ப அவளை விஷத்தை கொடுத்தாலும் நல்ல ருசியா இருக்குன்னு குடிக்கணும். அப்படி சொல்லல, பாராட்டணுமா? நான் உடனே தமிழ்ல பாராட்டினேன். கண்ணே, நீ என் உயிரெழுத்து, நமக்கு பிறந்த குழந்தையெல்லாம் மெய்யெழுத்து அப்படின்னு. உடனே அவ சொல்றா, உங்க அம்மா இருக்காளே அவாதான் ஆயுத எழுத்து, உனக்குன்னு வந்து வாச்சனை என் தலை எழுத்துங்க. அப்ப நான் எப்படி பாராட்டுறது? சண்டை வரதானே செய்யும். ஆனா பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பாதுகாப்பும் கொடுக்கின்ற ஒரே அரசு தமிழக அரசு மட்டும்தாங்க. மகளிர் பயணம் செய்ய கட்டணம் இல்லை. கட்டணம் இல்லை. எங்க ஊர்ல ஒரு பைய பைக்ல எழுந்து போட்டிருக்கான், மகளிர் பயணம் செய்ய கட்டணம் இல்லைன்னு பைக்ல எழுதி போட்டிருக்கான். 40 வயசுக்கு மேல வந்தா ஏத்த மாட்டான். 18 வயசுலதான் ஏத்துவான். ஆமா. ஆனா பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அன்னை கலைஞர்ல இருந்து இன்னைக்கு ஸ்டாலின் வரைக்கும் சொல்றாங்கன்னு சொன்னா, பெண்களை மதிக்கின்ற ஒரு சமுதாயம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. நடுவர் அவர்களே, டிவி பாத்தியா, அந்த தண்ணி வெள்ளம் இருந்து பாத்தியா, அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா மனுஷன் வேட்டிய மடிச்சு கூட கட்டல, அந்த தோடி தண்ணுக்குள்ள போறாரு. இவன் பொண்டாடி சொல்லியிருக்கா, கடைக்கு போகணுருக்கான். இவன் தெருவில் கொஞ்சோடு தான் தள்ளி கிடந்துரு, துள்ளி குதிச்சு போயிருக்கலாம். இவன் சொல்லியிருக்கான், தண்ணி கிடக்கு, நான் கிடைக்கலாம் இப்போ போக மாட்டேன். செவிட்டில் ஒன்று கொடுத்துருக்கான். அங்கே பாரு, டிவியை பாரு, முதலமைச்சரே தண்ணிக்குள்ளே நீந்தி போகிறாரு. உறக்கண்ணு இப்படி தள்ளி விட்டாலாம். ஆனால் ரொம்ப சொன்னது உண்மை. சென்னையில் மழை, இப்படிப்பட்ட முதல்வரை இன்னைக்கு உலகமே பார்க்க முடியாதுங்க. பார்க்க முடியுமா? காமராஜருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞர், கலைஞருக்கு பின் தளபதி அவர்கள் தான் என்பதை நான் சொல்றேன். ஏன்னா காமராஜர் தான் ராமநாதபுரத்தில் அங்கே ஒரு புயல் வரும்போது அவர் தான் வேட்டியை மடித்து கட்டிட்டு வெள்ளத்தில் நடந்தார்னு சொன்னாங்க. அது வருஷம் 40 வருஷம் ஆயிட்டு. அதற்கு பிறகு மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் நம்முடைய தளபதி. சென்னையில் வெள்ளம் வந்த போது கூட எல்லாரும் பயந்தாங்க, ஐயோ எங்க வீட்டுக்கு வெள்ளம் வந்துருமோ, எங்க வீட்டுல வெள்ளம் வந்துருமோன்னு. ஆனா நாங்க கன்னியாகுமரி மாவட்டக்காரங்க பயப்படவே இல்லைங்க. நாங்கெல்லாம் சுனாமியிலே ஸ்விமிங் போட்டவங்க. திருவள்ளுவர் சிலை இருக்கே, சுனாமி வந்ததில்ல, அந்த காலை தொட்டு சென்று தொட்டு சென்றதே தவிர அதை வீழ்த்த முடியவில்லை என்று சொன்னால் தமிழை வீழ்த்த எந்த கொம்பனாலும் முடியாது, இயற்கையாலும் முடியாது. இதெல்லாம் எப்பமா எழுதுறேன்? நல்லா எழுதிட்டு வந்திருக்காளே. நீதிபதி அவர்களே, சும்மா வாங்க. பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொன்னோம்ல, ஐயா சொன்னார்ல, பெண்களுக்கான சொத்துரிமையை முதன் முதலில் கொடுத்தவர் கலைஞர் தான் சொன்னார்ல. நீ ரொம்ப சொல்லாத, முதன் முதல்ல அத ரொம்ப விளக்காத. நாளைக்கு நிறைய பேர் கேஸ் போட்டாலும் போட்டுருவா அண்ணன் தம்பி கிட்ட. போடணுங்கிறதுக்காக தான் சொல்றேன், போறணுங்கிறதுக்காக தான் சொல்லுதாங்க. போறணும்னு சொல்றியா? பெண்களுக்கு இந்த சமுதாயத்துல ஏகப்பட்ட கஷ்டங்கா, குடும்பத்திலே இன்னைக்கு நமக்கு நிம்மதி இருக்கா? நான் இங்க நிக்கிறேன், என் உடம்பு தாங்க இங்க நிக்குது, என் மனசெல்லாம் இங்க வீட்டுக்காரர சுத்தி சுத்தி வருது. ஏன் தெரியுமா? இப்ப எந்த வீட்டுல இருக்காருன்னு எவனுக்கு தெரியும்? நீங்க ஒன்னே தப்பா நினைக்காதுங்க, மாமியார் வீடு அம்மா வீடு ரெண்டு வீடு. ஆனா இந்த பட்டிமன்ற பெண் பச்சாளருடைய புருஷன் மாதிரிலாம் கொடுத்து வச்சவன், அவருக்கு பாதுகாப்பு இருக்குல்ல? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான்லாம் பட்டிமன்ற வந்தோடனே முதல் போன் அவருக்கு தான். யாருக்கு? அத்தான் எங்க இருக்கீங்க? அவர் உடனே வா இதயத்துலதான் தங்கம் அப்படிம்பாரு. கள்ள பய நம்பிட கூடாது. இப்படிப்பட்ட பொய் சொல்லாதுங்க அத்தா, எங்க இருக்கேன்னு சொல்லுங்க, வீட்டுல தாண்டி இருக்கேன். அப்படியா?
அப்போ நம்ம மிக்சியை கொஞ்சம் போடுங்க அப்படின்னே மிக்சியை போட்டார், கர்ன்னு போட்டார். அப்பாடா நம்ம ஓட்டர் மிக்சி ஓடுது, கலைஞர் டிவி அப்படியே இருக்கு, ஓட்டர் மிக்சி ஓடுது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் உண்மை இல்லைங்க, ஓடிச்சு. அடுத்த நாள் பட்டிமன்றம் வந்து அத்தான் எங்கே இருக்கீங்கன்னு அவருக்கு கோவம் வந்துச்சு. ஏய் எப்போ பார்த்தாலும் எங்கே இருக்கேன் உங்கே இருக்கேன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு, மிக்சியை தானே போடணும், நான் போடணும் பாருன்னா கர்ன்னு போட்டார்டா. அப்பாடா நம்ம மிக்சி ஓடுது, வீட்டில் தான் இருக்காரு, நிம்மதியாக இருந்தேன். மூணாவது நாள் பட்டிமன்றம் வந்தாங்க, பட்டிமன்றம் கேன்சல் ஆகிட்டு வீட்டுக்கு போனேன். பிள்ளைகள் ரெண்டு வாசல் இருந்து அப்பா எங்கம்மா, நான் அப்பா வீட்டில் இல்லையே இருக்கேன்னாரு. போமா நீ மூணு நாளாக பட்டிமன்றம் பட்டிமன்றம்னு பேக்கு தூக்கி போட்டு இந்த பக்கமாக போகிற, அப்பா ஒரு கட்ட பையில மிக்சியை தூக்கிட்டு இந்த பக்கமாக போகிறார். அவன் போராடம்லாம் போய் மிக்சியை போட்டு, ஆனால் பாவி மனுஷன் பிளக் பாயிண்ட் எங்கே வச்சிருப்பாருன்னு தெரிலங்க. பெண்களுக்கு ரொம்ப அநியாயம் நடக்குது. பெண்களுக்கு மாமியார் கொடுமை, கல்யாணம் முடியாத பெண்களுக்கு வரதட்சணை கொடுமை, கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கு விதியின் கொடுமை, அழகான பெண்களுக்கு 1000 கொடுமை, அழகில்லாத பெண்களுக்கு அத்தனையும் கொடுமை. இந்த கொடுமை எல்லாம் தீரணும்னா முதல் முதல்ல மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் வச்சது நம்முடைய கலைஞர் அவர்கள் மட்டும்தாங்க. எதிர்த்து நில்லுன்னு அவர் வசனங்கள்ல இலக்கியங்கள் எல்லாம் சொல்வார். தொல்காப்பியம்னு ஒரு நூல் இருக்கு, அதனுடைய சாரம் என்னன்னு சொன்னா எதையுமே இல்லைன்னு அமங்கலமா சொல்லக்கூடாது. கண்ணதாசன் அவர்கள் ஒரு சிறுகதை எழுதியிருப்பார். ஒரு வீட்டுல ஒரு விவசாய குடும்பம், அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் இருப்பாங்க. அக்கா வாழாம வீட்டுல வந்து இருப்பா, அவ வாழலை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போறா விக்கிறதுக்கு. தங்கச்சி பாக்கும்போது கஷ்டமா இருக்கும், ஐயோ அக்கா வாழல வாழலன்னு சொல்றேன்னு இவ வாழக்காவை எடுத்து கொண்டு போய் வாழக்கா வாழக்கா வாழக்கா. இது கவியரசு கண்ணதாசன் எழுதிய சிறுகதை. இதுக்கு சாரம் தான் தொல்காப்பியம். இத இல்லன்னு இப்ப ஒரு டீ கடைக்கு போறேன்னு வைங்களேன், காஃபி இருக்கா அப்படின்னு கேட்டா டீ இருக்கு அப்படிம்பாரு, இல்லன்னு சொல்ல மாட்டாரு. இதை தொல்காப்பியத்தில் சொல்லுவாங்க. இதை கலைஞர் அவர்கள் ஒரு கவிதை எழுதினாரு. ஒரு பெண்ணு புத்தக கடைக்கு போய் புத்தகம் கேட்கிறா, பாண்டியன் பரிசு இருக்கிறதா? உடனே அவரு எதிர்பாராத முத்தம் இருக்கிறது. தரட்டுமா? உடனே இந்த அம்மா, தமிழச்சியின் கத்தி இருக்கிறது. இந்த மூன்றுமே பாரதிதாசன் எழுதிய புத்தகத்தினுடைய பெயர்கள் நடுவர்களே. இதை வச்சு கலைஞர் எப்படி அழகா எழுதியிருக்காரு பாத்தீங்களா. இப்ப பெண்களுக்கு எதிரான கஷ்டங்களை எல்லாம் இருக்க கூடாது என்பதற்காக தமிழக அரசு இன்னைக்கும் பாதுகாப்பு, இன்னைக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க படிச்சுட்டு வருதா, பாதுகாப்பா வரணும்னு சொல்லி நம்ம எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கோம். அந்த பாதுகாப்பு வசதிகளை எல்லாம் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கருணை உள்ளந்தான் அதுக்கு அடிப்படையாக இருக்க முடியும் நடுவர் அவர்களே. அதனாலதான் சொன்னாங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு கொரோனா, எல்லாரும் மாஸ்க் போடணும். நமக்கு என்ன தேவை இன்னைக்கு? ஒண்ணு விவசாயம், இன்னொன்னு கசாயம். அதற்காக மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வழங்கும் குணமுடையோன் விவசாயி, விவசாயி கலைஞர் அவர்கள். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில். உயரும் முன்மதிப்பு அயல்நாட்டில், விவசாயி பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேண்டும் என்னும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி. பஞ்சமே வரக்கூடாது என்பதுல இன்னைக்கு இருக்காங்க. அதனாலதான் முதலமைச்சராக அவர் 2006 ஆனதும் முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து போட்டார் தெரியுமா? இலவச அரிசி திட்டத்திற்கு முதல் கையெழுத்து போட்டாரு, இலவசமாக அரிசி கொடுத்தார். எனக்கு தெரிந்து தமிழகத்தின் முதல் புன்னகை மன்னன் யார் என்று சொன்னால் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். வெற்றியோ தோல்வியோ, ஆட்சி இருக்கிறதோ இல்லையோ, எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய கலைஞர் மட்டும்தான். அதனால தான் அவர் சொன்னாரு, எனக்கு என்னுடைய கிரீடத்தை பறித்துக் கொள்ளலாம் யாரும்,
ஆனால் எழுதக்கூடிய என் பேனாவை எந்த கொம்பனாலும் பறிக்க முடியாது. என் உயிர் உள்ளவரின் நாவிலும் பேனாவிலும் கலைமகளாக திகழ்ந்தவர், அருமையான கலைஞர் தாங்க. அது மட்டும் இல்ல, மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, சும்மா சின்ன பட்சி பறவைகள் மூதும் சந்தோஷமா அன்பு காட்டியவர். அவர் தனிமை சிறையில் இருக்கின்ற பொழுது அந்த உயிரினம் வந்ததுன்னு ஒரு கவிதை ஆரம்பிப்பாரு. எந்த உயிரினம் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ஒரு அணில் வந்திருக்கு. அவர் தனிமையா இருக்கும் போது யாரும் பார்க்க வரலையாம். அந்த அணிலுக்கு முதுகுல 3 கோடி இருந்திருக்கு. அதை பார்த்து சொல்லியிருக்காரு, இந்த 3 கோடி என்ன தெரியுமா? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு அந்த அணிலை பற்றி கூட ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் தமிழையும் திருப்பி ஒரு தமிழ்நாட்டு எனக்கு தீர்ப்புக்கு வழி சொல்லிட்டேன். நான் எப்படி தீர்ப்பு சொல்ல நினைச்சிருந்தேன், 3 அணிலுக்கு 3 கோடு இருக்கிறதாம். அதன் முதல் கோடு கடமை, 2வது கோடு கண்ணியம், 3வது கோடு கட்டுப்பாடு. இங்க கருணை இல்லையே, கருணை இருந்தால்தான் அந்த மூணுமே வருங்க. எப்படி கருணை இருந்தால்தான் அந்த 3 வரும்? யார் வரும்? பிச்சைக்காரனை பார்க்காம பார்த்துட்டு, நொண்டிக்காரனை அவனை பார்த்துட்டு, ஐயோ பாவம் அப்படி போயிடலாம். கொடுக்கணும், 10 பைசா கொடுக்காம. அவனுக்கு எங்க கடமை வருது? எல்லாருக்குமா வருது? உங்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் உள்ள கஷ்டப்படுற கவிஞர்களுக்கு எல்லாருக்கும் வீடு வாங்கி கொடுத்ததே கலைஞர் அவர்கள். அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாத பல வரலாறுகள் இங்க இருக்கிறது நடுவர் அவர்களே. குமரி மாவட்டத்தின் சிறப்புகளை எங்க ஐயா அருமையா சொன்னாரு. ஐயா வைகுண்டரை பற்றி சொன்னாரு. அவருடைய சாராம்சன் என்ன தெரியுமா? தாளக்கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் அப்படின்னு அகில திரட்டில சொல்லுவாங்க. அதன்படி வாழ்ந்து காட்டியவர் கலைஞர். கடவுள் எங்கே இருக்கார் தெரியுமா நடுவர்களே? பல நூல் படித்து நீ எறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பாசமுள்ள பார்வையிலே கலைஞர் வாழ்கிறார், அவர் கருணை உள்ள நெஞ்சிலே நாமும் வாழ்கிறோம். இதோ என் தந்தை, நாம் ஒரே ஒரு புன்னகையில் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு கார்பன் பேப்பர்ல பேப்பரை வச்சு கொடை அப்படின்னு எழுதினோம்னா கர்ணன் விழும், நடிப்பு அப்படின்னு எழுதினோம்னா சிவாஜின்னு விழும், அகிம்சை அப்படின்னு கருணையை என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான பேச்சு.